அழகா. ஸோ முஸ்லீம் பிரியாணியா, ஹாஃப் கேஜி சிக்கன், நல்லா ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு இருக்கிறதுலேயே வந்து ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னா, ஒரு கல்யாணத்துக்கு போவோம், பாய் கல்யாணம் ஏதோ ஒரு கல்யாணம், அங்கே பிரியாணி போட்டு முதல் பந்தியில் நமக்கு பீஸ்லாம் வைப்பாங்க, ஆனால் ரெண்டாவது பந்தியில் வெறும் ரைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படியே ஏக்கமாக அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களை பார்ப்போம், ஏதாவது ஒரு சின்ன பீஸ் கிடைக்குமான்ட்டு. அது வந்து ஒரு நரக வேதனை. நான் அந்த வேதனையை நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம்தான் வந்து இந்த பிரியாணி எப்படி செய்யணுன்றத ஆராய்ச்சி பண்ணி, விழுப்புரத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஆனந்த்னு சொல்லிட்டு, அவர் சூப்பராக சிக்கன் பிரியாணி செய்வார், அவர்கிட்ட இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துலாம், முஸ்லீம் கல்யாணத்தில் சாப்பிட்ற அட்டகாசமான சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, ஒரு 3-4 துண்டு பட்டை, 6-7 ஏலக்காய், 6-7 கிராம்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 4 பச்சை மிளகா. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு, இதை வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தயிர் வந்து 100 கிராம் தயிர், எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராமு, 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸு. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 கிராம் மிளகாத்தூள். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன், நீங்கள் நார்மல் மீடியம் ஸ்பைஸில் வேணால் 5 கிராம் மிளகாத்தூள் போடலாம். 6 கிராம் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே டிட்டோ முஸ்லீம் பிரியாணியை இன்றைக்கி குக்கரில் பேச்சுலர் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். வாங்க மக்களே, குக்கர் வச்சாச்சு, எண்ணெய் 100 கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் லைட்டாக வெடிக்கிட்டோம். இப்போ வெங்காயத்தை போடுறோம், 200 கிராம் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ சில்லி பவுடர், சில்லி பவுடர் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டு. இப்போ கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டு லைட்டாக ஒரு 10 செகண்ட். அப்புறம் புதினா, ஒரு கைப்பிடி புதினா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி, நீட்டாக கட் பண்ண தக்காளி ப்ளஸ் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுத்தையும் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கிரேவியாக வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தயிர் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. தயிர், தயிர் போட்டு திரும்பி 1 நிமிஷம். தயிரை போட்டு வதக்கியாச்சு. இப்போ தான் மெயின் ஸ்டெப்பு, தண்ணி ஊற்றுறது. தண்ணி வந்து கரெக்டாக எனக்கு வந்து 2 கப் ரைஸு, என்னோடய கிளாஸ்க்கு வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து 2 கப் ரைஸ் வந்தது. ஸோ வந்து நான் 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன், 1 கப்புக்கு 1.5. ஏன்னா தயிர் எல்லாமே போடுறோம் இல்லையா, தயிர் தக்காளி எல்லாம் மேஷ் ஆகி அது எக்ஸ்ட்ரா இதுவாகும். ஸோ நான் வந்து இப்போது 3 கப் தண்ணி ஊற்றுறேன். 2 கப் ரைஸு ஊற்றிட்டு உப்பு லைட்டாக செக் பண்ணுங்கள். உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பீடில் வைங்க, நல்லா கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ண ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது சிக்கனை போட்டுருங்க. 1/2 கேஜி சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டுட்டு ஒரு சும்மா ஒரு கிண்டு கிண்டிட்டு கரெக்டாக 10 நிமிஷம், ஒரு டிஸ்டர்பே பண்ணாதீங்க, மூடியெல்லாம் போட தேவையில்ல, அப்படியே விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஸ்பீட்லேயே வைங்க, 10 நிமிஷம் வந்து மீடியம் ஸ்பீடில் வந்து குக் ஆனால் போதும். 10 நிமிஷம் சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி,
அரிசியை வடிகட்டிட்டு ரெண்டு கப் அரிசியும் போடுறேன். அரிசியை போட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க, உடையாத அளவுக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாத்திரம் மூடலாம் தேவையில்லை. இந்த அரிசியும் தண்ணியும் சமமாக வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஸ்பீட்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ரைஸ் எல்லாம் அப்படியே வெளியே வருது பாருங்கள், மேலே வருது பார்த்தீங்களா. இப்போ விசில் போட்டு கரெக்டாக குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டுறணும். ஒரு விசில் மேலே விடக்கூடாது, ஒரே விசில். பிரியாணி இஸ் கம்ப்ளீட்டட். இப்படி போட்டாச்சு, கரெக்டாக ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம், அந்த பவர்லாம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். விசில் வந்துருச்சு, இப்போ 10 நிமிஷம் ரெஸ்ட்டு. இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்ருங்க மக்களே. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து காட்டுறேன். முஸ்லீம் ஸ்டைல் கல்யாண பிரியாணி. லாக்டவுன்ல எத்தனை பேர் எனக்கு சாபம் விட்றீங்களோ. எப்படி இருக்கு மக்களே? இல்லை ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியா. பார்க்கும் போதே சாப்பிடணும் பொழுது. மந்திரி வீட்டு கல்யாணமாவே இருந்தாலும் வெஜிடேரியன் போட்டா போவாத. அதே நேரத்துல உனக்கு தெரியாத முட்டு சந்து பாயா இருந்தாலும் பிரியாணி போட்டா போனே. இன்னைக்கு நேத்துல ராம்கி ஹீரோவா நடிச்ச காலத்துல இருந்தே என் பாட்டன் பூட்டானுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் அது. எப்பறம் நான் மீறுவேன் பிரியாணி. சூப்பரா இருக்கு. கம்மியா இருக்கு மக்களே, கல்யாணத்துல சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெதர்லாண்ட்ஸ் சேனல், நெதர்லாண்ட்ஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே, வணக்கம். நமக்கு சோறு தான் முக்கியம். ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.